வெல்கம் டு மை சேனல். இங்கே நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து செட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லெவல்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இந்த லெசனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம அதை அதை பார்க்க போகிறோம். இந்த லெசன்ஸை நான் பார்ட் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு செஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செஷனில் என்ன வாசிச்சிருக்கா அப்படின்னா டெஃபினேஷனா என்ன, அதில் இருக்கக்கூடிய காமன் சிம்பிள்ஸ் அதை பற்றின டெஃபினேஷன் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ள போகலாம். என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா செட்ஸ் சொல்லிட்டேன். ஸோ செட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா செட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம புக்கில் வந்து காமனாக டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. செட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம படிச்சிருப்போம். வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் செட்ஸ். இதை வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் செட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். வெல் டிஃபைன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் என்ன வச்சுக்கலாம், கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ், கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். ஓகேவா, ஊட்டி ரோஸ் கார்டனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளார்ஸை வந்து நம்ம வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. இது வந்து கலெக்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சிங்கன்னா இது வந்து கலெக்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கா, இந்த பியூட்டிஃபுல்ங்கிற டேர்ம் வந்து ஒரு கன்க்ரீட் டெஃபினேஷன் தராது. அட் த சேம் டைம் பியூட்டிஃபுல்ங்கிறது நம்ம என்னுடைய கணிப்பில் வந்து பார்த்தா ஒரு ரோஸ் வந்து நல்ல பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குவாரிக்கு வந்து நீங்கள் ஒரு சன்ஃப்ளவர் இல்லை ஜாஸ்மின் அது பியூட்டிஃபுல் நினைக்கலாம். ஏன்னா அந்த பியூட்டிஃபுல்ங்கிற வேர்டு வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ஒரு கலெக்ஷனாக நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் பியூட்டிஃபுல்ங்கிறது பார்த்தா இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ரெட் ஃப்ளார்னு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன அப்போ வரும், கலெக்ஷன் ஆஃப் ரெட் ஃப்ளார்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். ஊட்டியில் இருக்கக்கூடிய ரோஸ் கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா ரெட் கலர் ஃப்ளார்ஸையும் கலெக்ஷன் எடுத்துக்கலாம். அப்படின்னா ரெட் கலருங்கிறது இடத்துக்கிடம் மாறாதுல்ல, எல்லாம் சேம் ரெட் கலர் தான். அப்படிங்கிறப்ப என்ன வரும், கலெக்ஷன் ஆஃப் ரெட் ஃப்ளார்ஸ் இஸ் அ வெல் டிஃபைன்ட் செட். அப்படிங்கிறப்ப இதுதான் ஒரு செட்டாக கன்சிடர் பண்ண முடியும். அப்போ வெல் டிஃபைன்ங்கிறது என்னது, ஒரு அஞ்சு கொடுத்துக்கூடிய ஒரு கொஸ்டின்லேயோ இல்லை சென்டென்ஸ்லேயோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லேயோ ரோஸ்டட் ஃபார்ம்லையும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு கரெக்டான டெஃபினேஷனோட ஒரு மீனிங்கோட ஒரு கனெக்ட் ஒரு கன்க்ரீட் டெஃபினேஷன் இருந்துச்சுன்னா அதை டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, கஷ்டம் கிடையாது. அடுத்து காமன் சிம்பிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா யூனியன். யூனியனாங்கிற ஒரு சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த யூனியன் வந்து எப்படி, இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, பி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4 அப்புறம் 5 இப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட கொஸ்டினில் ஏ யூனியன் பின்னு கேட்குறாங்க. ஏன் ஏ யூனியன் பி, யூனியன்னா என்னது சேர்றது அப்படின்னா ஏவையும் பியும் சேர்த்து எழுதுகிறோம். ஏல இருக்கக்கூடிய இலை மட்டும் பியில் இருக்கக்கூடிய இலை மட்டும் சேர்த்து எழுதுகிறோம். அப்படின்னா என்ன வரும், ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும். அப்புறம் பியில் இருக்கிற எலிமெண்ட் என்ன, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்படிங்கிறப்ப 2 இருக்கா, நம்ம ஆல்ரெடி 2 எழுதியிருக்கோமா, ரெண்டு இடத்துலையும் காமனாக 2 இருக்குது. ரெண்டு 2 சேர்த்து ஒரு 2 தான் எழுதணும், ரெண்டு 3னா ஒரு 3 தான் எழுதணும். ஏ யூனியன் பி பண்ணுறப்ப ரெண்டு தடவை எழுதக்கூடாது, தான் பேசிக் ரூல்ஸு. 3 எழுதியாச்சு, அப்போ 4, 5 இதை மட்டும் எதுனா போதும். அப்போ ஏ யூனியன் பி என்னது, 1, 2, 3, 4, 5 இதுதான் வந்து ஏ யூனியன் பின்னு சொல்லுவோம். அதை சேர்த்து எழுதுறது. ஆனால் காமன் எலமெண்ட் ரெண்டு தடவை காமன் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அதை ஒர்க்காக தான் எழுதணும், ரெண்டு தடவை எழுதக்கூடாது. இது ஏ யூனியன் பி. அடுத்து இந்த எலமெண்ட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்செக்ஷன்னா என்னங்கிறது இப்போ சொல்கிறப்ப இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா காமன் எலமெண்ட்ஸை வந்து எழுதணும். இப்போ ஏ இன்டர்செக்டிங் பின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏலையும் பிலையும் என்ன இருக்குது, காமன் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஏஆர் பெரிமெண்ட் 1 இருக்கா, இங்கே 1 இல்லை, அப்போ அது கிடையாது. 2 இருக்கா, இங்கேயும் 2 இருக்குது. 3 இருக்கா, 3 இருக்குது. அப்போ 2 and 3 தான் ஏ இன்டர்செக்டிங் பி, அதாவது காமன் எலிமெண்ட்ஸ். அது மட்டும்தான் நம்ம எழுதுறோம், 2, 3. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து இன்னொன்று இருக்குது, சப்செட்டு, ப்ராப்பர் சப்செட், பிலாங்ஸ் டு. இப்போ பிலாங்ஸ் டூன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிலாங்ஸ் டூ அப்படிங்கிறது ஒரு நம்பர் வந்து இந்த ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இல்லை ஒரு செட்டோ இன்னொரு நம்பரில் இருக்கா இல்லைன்னா பிலாங்ஸ் டூன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு இப்போ வந்து ஒரு செட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதெல்லாம் பிலாங்ஸ் டு சிம்பிள் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஒன் டூ வச்சுப்போம். பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதெல்லாம் இருக்குது. இதான் ரெண்டு எலமெண்ட் நான் எம்ப்டி செட்ஸு.
இப்போ வந்து ஏல இருக்க கூடிய எலமெண்ட் பியில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இப்போ வந்து எலமெண்ட்டுக்கு செட்டுக்கு பிலாங்ஸ் டூ வரும், அதே மாதிரி செட்டுக்கு செட்டுக்கு பிலாங்ஸ் டூ போடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒன்னுங்கிற ஏல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து பியில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்கிற எலமெண்ட் வந்து பியில் இருக்கா அப்படின்னு ஒரு கிஷன் கேட்டு வச்சுக்கோங்களேன், இட் பிலாங்ஸ் டு பி, இது வந்து ட்ரூ, இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒன்னுங்கிற எலமெண்ட் ஏ இருக்கா, அது வந்து பியில் வந்து இருக்கா இல்லைன்னு கேட்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்கிற எலமெண்ட் இங்கே இருக்குது, டூலையும் இருக்கு, பீலையும் இருக்குது, அப்போ ஏ பிலாங்ஸ் டு பி அப்படின்னு எழுதலாம். அப்போ இது வந்து ட்ரூ தான், இந்த சம்மர் ட்ரூ. இது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் நடல, அதாவது ஒன்றுங்கிற எலமெண்ட்டு பியில் இருக்கக்கூடிய செட்டில் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து பிலாங்ஸ் டூவா பிலாங்ஸ் டூ, ஏன்னா ஒன்றுங்கிற எலமெண்ட் இங்கே இருக்குது. அப்போ இது இது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கு நடக்கிறதுல பிலாங்ஸ் டூ இருக்கு, ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கு நடந்து நடக்குது, அதே மாதிரி இந்த எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது, ஸோ இது பிலாங்ஸ் டூ. இப்போது 1, 2 இந்த செட்டே எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க, இந்த செட்டு வந்து இதுக்குள்ள இருக்கான்னு கேட்பாங்க, பியில் வந்து இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள், 1, 2. இந்த 1, 2 பார்த்தீங்கன்னா இங்கே இந்த செட்டு இது வந்து செப்பரேட்டாக நம்ம எழுதணும்னா இது வந்து 1, 2, இது வந்து ஒரு செப்பரேட் செட்டு. ஆனால் இந்த செப்பரேட் செட்டு வந்து ஒரு பீங்கிற ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது, ஏன்னா இதை சுற்றியும் ஒரு பெரிய கவர் ஸ்கொயர் செட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து இந்த செட்டு ஏங்கிற செட்டு பீக்குள்ளே இருக்குது. ஸோ ரெண்டு செட்டுக்கு நடுலேயும் பிலாங்ஸ் டூ வரலாம், ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு செட்டுக்கு நடுலையும் டவுன் பண்ணுறதுக்கு பிலாங்ஸ் டூ வரலாம். அப்போ ஏ பிலாங்ஸ் டு பி செட்டு இதுக்குள்ளே இருக்கா இருக்குது, ஸோ இதுவும் பிலாங்ஸ் டு பி தான், அவ்வளோதான். பிலாங்ஸ் டூங்கிறது அதில் இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கடைசியாக சப்செட்டு ப்ராப்பர் சப்செட்டுன்னா என்னன்னு கேட்போம். இப்போ சப்செட்டுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து இப்படி டினோட் பண்ணுவோம் சப்செட்டு, அதாவது இப்போ ஏங்கிற ஒரு எலமெண்ட் இருந்துச்சுக்கோங்க, இதில் வந்து 1, 2, 3 இருக்குது, பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலு எலமெண்ட் இருக்குது. இதிலையும் இதுலேயும் இப்போ ஏல இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு நொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சப்செட் அப்படிங்கிறது என் ஆஃப் ஏ வந்து எப்பயுமே என் ஆஃப் பிஏவுக்கு ஈக்குவலாகவும் இல்லை கம்மியாகவும் இருக்கும், அதுதான் வந்து சப்செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி இருக்கா, இது என் ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் ஏ, அதாவது 1, 2, 3 நம்பர் ஆஃப் ஏ இங்கே என்னது 1, 2, 3 மூணு எலமெண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் பி என்னது நாலு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப இப்போ வந்து இது வந்து கரெக்டாக நொட்டேஷனில் இருக்கா, அப்போ இதில் சப்செட் இருக்கா இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ சப்செட்னா என்னென்னா ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டு பியில் இருந்துச்சுன்னா அப்போ ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். ஏல என்ன எலமெண்ட் இருக்குது, 1 பியில் இருக்கா இருக்குது, 2 இங்கே இருக்குது, இங்கே 2 இருக்கா இருக்குது, 3 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்கா இருக்குது, அப்போ ஏ சப்செட் ஆஃப் பி. அப்புறம் ஏ சப்செட் ஆஃப் பினா அப்போ பி என்னன்னு கேட்கலாம், பி சூப்பர் சப்செட் ஆஃப் ஏ, அவ்வளோதான் சிம்பிள். இதுதான் வந்து சப்செட்னு சொல்லுவோம். ப்ராப்பர் சப்செட்னு ஒன்று இருக்குது, வெறும் சீன் டெஃபைன் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஆஃப் ஏவோட என் ஆஃப் பி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே என் ஆஃப் ஏல 1, 2, 3 மூணு எலமெண்ட் இருக்கா, என் ஆஃப் ஏல 1, 2, 3 ஃபோருங்கிற எலமெண்ட் இருக்குது, இந்த ஃபோருங்கிற எலமெண்ட் இங்கே ஏல கிடையாது, அப்போ ஏவை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக அங்கே ஏல இல்லாத ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் சப்செட். அப்படின்னா இந்த இந்த சம் என்ன டவுட்டுன்னு கேட்டேன், அப்போ இது சப்செட்டாக ப்ராப்பர் சப்செட்னு கேட்கலாம். சப்செட்டுங்கிறது நான் சொன்னேன், இது இருக்க எலமெண்ட் அதில் இருந்தால் சப்செட்டு, அதே மாதிரி இந்த இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஏ சப்செட் ஆஃப் பி அஸ் வெல் அஸ் ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி, அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இன்னைக்கான டாபிக் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் செஷனில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.